ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரௌனி பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு கப் கோதுமாவை எடுத்துட்டுருக்கேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இதை நல்லா செலிச்சுட்டுலாம். இன்க்ரீடியன்ஸ் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ்க்கு இன்னொரு பவுலில் 1/3 கப்பில் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம், 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இதை நல்லா விஸ்க் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு 1/2 கப் தயிர் விட்டுடலாம், அதையும் நல்லா விஸ்க் பண்ணிடலாம். இதுக்கு இப்போ 1/2 கப் அன்ஸ்வீட்டன் கொக்கோ போட்டு அதையும் நல்லா விஸ்க் பண்ணிடலாம். இதை நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ சாப்ட் பாதாம் அண்ட் பிஸ்தா போட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு இப்போ 1/2 கப் பால் விட்டுக்கலாம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கிங் ப்ரேயர் கிரீஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம பேட்டர் அதில் லோட் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 வாட்டி டேப் பண்ணலாம் செட் ஆகிறதுக்கு. பண்ணுனா கொஞ்சம் சாக்லேட்ஸ் மேலே டாப் பண்ணிக்கலாம். ஃப்ரையரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பேக்கிங் ட்ரேயை வச்சிடலாம். மூடிட்டு 180°C ஃபார் 20 மினிட்ஸ் செட் பண்ண போகிறோம். சூப்பராக பேக் ஆகிட்டு ப்ரௌனி பண்ணாவும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை திறந்துடலாம். டூத்பேக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். க்ளீனாக இருந்ததுன்னா இட்ஸ் டன். கூலிங் ரேக்கில் ப்ரௌனியை வந்து கூல் பண்ண வச்சிடலாம். ஸோ சூப்பராக இருக்கு ப்ரௌனி. கட் பண்ணி காமிச்சிடுறேன். சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு ப்ரௌனி. சூப்பராக வந்திருக்கு. இது எக்லெஸ் அண்ட் நோ மைதா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.